அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஜோதிடமானவர்களே, பாடம் 27 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு கிரகத்தின் நிலைப்பாட்டை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அங்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானின் நிலைப்பாட்டை பார்க்க போகின்றோம். அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் நிலைப்பாட்டை பார்க்க போகின்றோம். நீங்க ஒரு பக்கத்துல இப்ப சூரியன் ஒரு பக்கத்துல எழுதிருப்பீங்க, சந்திரன் ஒரு பக்கத்துல எழுதிருப்பீங்க. இப்ப அங்காரகன் போட்டு அங்காரகனின் நிலைப்பாடு, அதாவது செவ்வாய் கிரகத்தின் நிலைப்பாடுன்னு போட்டு கீழே 12 ராசிகளை எழுதிக்கோங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், ரிஷகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் எழுதிட்டு அதுக்கு நேரா நான் சொல்றேன் அப்படி எழுதிக்கோங்க. அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான் மேசத்தோட வீட்டுல ஆட்சியில இருக்கும், ரிஷபத்தோட வீட்டுல சமமான நிலையில இருக்கும், மிதுனத்தோட வீட்டுல பகையில இருக்கும், கடகத்தோட வீட்டுல நீச்சத்துல இருக்கும், சிம்மத்தோட வீட்டுல நட்புல இருக்கும், கன்னியோட வீட்டுல பகையில இருக்கும், துலாமோட வீட்டுல சமமான நிலையில இருக்கும், விருச்சகத்தோட வீட்டுல ஆட்சியில இருக்கும், தனுசோட வீட்டுல நட்பு நிலையில இருக்கும், மகரத்துல உச்ச நிலையையும் கும்பத்தில் சமமான நிலையும் மீனத்தில் நட்பு நிலையும் இருக்கும் செவ்வாய் பகவான். திரும்பவும் சொல்றேன், மேசத்துல ஆட்சியும், ரிஷபத்துல சமநிலையும், மிதுனத்துல பகையும், கடகத்தில் நீச்சமும், சிம்மத்தில் நட்பும், கன்னியில் பகையும், துலாமில் சமநிலையும், விருச்சகத்தில் ஆட்சியும், தனுசில் நட்பு நிலையும், மகரத்துல உச்சநிலை, கும்பத்துல சமநிலை, மீனத்துல நட்பு நிலை. இதை நீங்க தெளிவா எழுதிக்கோங்க. செவ்வாய் பகவான் இந்த நிலையில தான் இருப்பார் அப்படின்னு ஜோதிட மாணவர்களே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, அல்லது மற்ற அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. 24ஆம் தேதி தெய்வ தீட்சை முகாம் பழனியில நடைபெற போகிறது அடுத்த மாதம் ஜனவரி 24ஆம் தேதி. அதே போல தை அமாவாசை 11/2 தை அமாவாசை வருது. அந்த தை அமாவாசைக்கு கன்னியாகுமரியில் வச்சு திலாகமும் திருப்திகரமாக பிராமணர்களை வைத்து செய்ய போற, குடும்பத்துடன் கலந்து கொண்டு இறந்தவருடைய ஆன்ம சாந்தி அடைய இந்த திலாகமும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் மகா சிவராத்திரி தீட்சை முகாமில் கலந்துக்க விருப்பப்படுறவங்களும், மகா சிவராத்திரி இரவு முழுவதும் 4 ஜாமும் சிவ பூஜை, சிவ மந்திரங்கள், உபாசனை இதெல்லாம் நடக்க போது, குடும்பத்தோட கலந்து கொள்ள விரும்புறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணான 9942922400 அந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்து வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.